வணக்கம் இது உங்கள் ஸ்வீட்டான ஜூசியான ரொம்பவே தித்திப்பான ஜிலேபி காதலின் பதினைந்தாம் சுற்று வாங்க ஜிலேபி காதலை ருசி பார்க்க ஆரம்பிக்கலாம் போன பகுதியில சக்தியையும் மிட்டாய் ஜீவாவையும் தன்னோட ஜீப்ல ஏத்திட்டு வந்து ராய்பேட்ல இறக்கிவிட்ட காரன் அவங்க கிளம்பின பிறகு ஜீப்ல சக்தி உட்காந்துருந்த இடத்துல உட்காந்து அவளை தன்னோட கண்ணம்மாவாக நினச்சி உருகினதை பார்த்தோம் இந்த பகுதியை தொடர்ந்து பார்ப்போம் வாங்க ரம்யம் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரிசப்ஷன் ஏரியா ரிசப்ஷனிஸ்ட் ரீத்தா கிட்ட அங்கே அக்கௌண்ட்ஸில் வேலை பார்க்குற பாலு கடலை போட்டுக்கிட்டே இருந்தான் அவனும் ரொம்ப நாளாக ரீட்டாவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் டீசெண்டாக தான் ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை இப்போவும் லஞ்சுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஜோக் சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் ரீதாவும் சுரத்தே இல்லாம தேமேனு அதை கேட்டுக்கிட்டு இருக்கா திடீர்னு ஃபியூஸ் போன பல்பாட்டம் இருந்த அவளோட முகம் தௌசண்ட் வார்ட்ஸ் பல்ப் கணக்காக பிரைட் ஆச்சு அதை பார்த்த பாலு தன்னோட ஜோக் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு நினைச்சு வாய் எல்லாம் பல்லோட அவளை பார்த்தான் ஆனால் அவளோ ரிசப்ஷனை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த ஒரு புதியவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நின்னா இதை பார்த்த பாலுவோட முகம்தான் இப்போ ஃபியூஸ் போயிடுச்சு வந்தவன் ரீட்டா கிட்ட பேச அவனும் ஸ்மைலோட பேசிக்கிட்டு இருந்தா இதை பார்த்து கொலை வெறியில இருந்த பாலுக்கு இருந்த கடுப்பில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே காதல விழல வந்தவன் ரீட்டா கிட்ட ஏதோ பேசிட்டு வெளியே போக பார்க்க திரும்பவும் அவனை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தா அவ வந்தவன் பேசி முடிச்சுட்டு லிஃப்ட் ஏற அந்த பக்கம் போனான் போனவனையே பார்த்துக்கிட்டு நின்னா ரீதா அவன் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டதும் ஒரு பேர் மூச்சு விட்டான் இதை பார்த்த பாலு கடுப்பானாலும் அதை மறைச்சிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு பக்கத்திலேயே இருந்த கேண்டீனுக்கு அவளை லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போனான் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் பாலு மில்ல பேச்சை ஆரம்பித்தான் ரீதா இப்போ ஒருத்தன் வந்தானே அவன் யாரு அப்படின்னு அவன் கேட்க அவனா அவர்னு சொல்லுங்கள் சார் நம்ம எம்டியை தேடி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தவருக்கு மரியாதை கொடுத்து பேசணும் சார் ரீதா இப்படி சொல்ல என் வயத்தறிச்சியில் கொட்டிக்கிட்டவனுக்கு மரியாதை வேறையா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கரைச்சி கொட்டினான் பாலு ரீதா கிட்ட கஷ்டப்பட்டு வர வச்ச சிரிப்போட சரிங்க ரீதா எம்டி தான் த்ரீ டேஸ் லீவ் ஆச்சு அப்புறம் அந்த சார் எதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்காரு அப்படின்னு கேட்டான் அதுவா எம்டி லீவுன்னு சொன்னதும் அவர் அப்புறம் வரதா சொல்லி வெளியே கிழமை தான் பார்த்தாரு ஆனால் அவர் டிசப்பாயிண்ட் ஆகி போகிறத பார்க்க மனசு இல்லாமல் நான் தான் நம்ம சக்தி மேடம் பார்க்க அனுப்பிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு ரீதா சொன்னான் அவன் டிசப்பாயிண்ட்டானா மனசு கேட்கலையோ இங்கே ஒருத்தன் மனசு உடைகிறத பற்றி கவலை இல்லாமல் பேசுகிறாப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பினான் பாலு இது லன்ச் பிரேக் டைம் ஆச்சு இப்போ இதுக்கு அவரை மேடம் பலோ பண்ணிங்க ரீட்டா அப்படின்னு பாலு கேட்க நான் சக்தி மேடம்க்கு கால் பண்ணி தான் அனுப்பி வச்சேன் சார் ஃபர்ஸ்ட் அவரும் ஒரு செகண்ட் யோசிச்சாரு அப்புறம் என்ன நினைச்சாரோ மேடம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னவ பாலு சார் அவர் வாய்ஸ் கேட்டிங்களா பா சூப்பர் மேக்னெட்டிக் வாய்ஸில் அவர் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் ஆளும் கூட செம ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல ரீதா எக்ஸைட்மெண்ட்டோட சொல்ல பாலுவோ ரொம்ப கடுப்பா இல்லை அப்படின்னு சொன்னான் ரீதா சலிப்பா போங்க சார் உங்களுக்கு கண் அவுட் ஆகிடுச்சு ஹி இஸ் ரியலி ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொன்னான் புதுசா வந்தவனை புகழ்ந்து பேசினவளை மொறைச்சிக்கிட்டே அவனை பற்றி குறை சொல்லணும்னு ஒன்று ஒன்றா அவனை பற்றி சொல்ல அந்த புதியவனுக்கு சப்போர்ட் பண்ணி ரீதாவும் பதிலுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே வந்தா அவன் சரி சரி அவரு என்ன பெரிய ஹேண்ட்ஸம் அபசகன மாதிரி ஒரு பிளாக் ஷர்ட்டு பாலு இப்படி சொல்ல ரீதா பதிலுக்கு அபசகனமா நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க சார் பெரிய பெரிய அவார்டு ஃபங்க்ஷனில் அவார்ட் வாங்குறவங்க கூட பிளாக் தான் அதிகமாக வருவாங்க கவனிச்சது இல்லையா அதை விட அந்த பிளாக் ஷர்ட் அவருக்கு அவ்வளவு எடுப்பாக இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு ரீதா சொல்ல அவளை முறைச்சிக்கிட்டே ஃபுல்லா அந்த ஒழுங்காக டீசெண்டாக ஃபுல்லாக இழுத்து விடாமல் பாதி வரைக்கும் மறைச்சு விட்டுக்கிட்டு அப்படின்னு பேசினவனை இடைவெட்டி பாதி வரைக்கும் இல்லை சார் த்ரீ ஃபோர்த் வரைக்கும் பார்க்க செம்ம ட்ரெண்டிங்காக இருந்தார் இல்லை அப்படின்னு சொன்னார் ரீதா பாலு ரொம்ப கடுப்பா ம் ட்ரெண்டிங் ஆம் ட்ரெண்டிங் ரவுடி மாதிரி கையில் ஒரு இரும்பு காப்பை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னார் ஹலோ ஹீரோ மாதிரின்னு சொல்லணும் சார் அப்புறம் அவர் போட்டிருக்கிறது இரும்பு காப்பு இல்லை சில்வர் காப்பு அதுவும் இந்த மாதிரி காப்பு போடுறதெல்லாம் மெடிக்கலில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியுமா சார் ரீதா இப்படி சொல்ல பாலு பதிலுக்கு அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேணாம் மேம் ஆல்ரெடி நான் மெடிக்கலு ஃபிட்டாக தான் இருக்கேன் சரி அதை விடுங்க அவன் போட்டிருந்தானே ஒரு வெளுத்து போன ஜீன்ஸ் பேண்ட் பாலு இப்படி சொல்ல ரீதா பதிலுக்கு சார் லாஸ்ட் சண்டே உங்களை நான் மாலில் பார்த்தப்போ நீங்கள் கூட அதே மாதிரி ஒரு வெளுத்து போன ஜீன்ஸ் பேண்ட் தானே போட்டிருந்தீங்க அது மாதிரி தான் எனக்கு ஒரு ஞாபகம் ஆனால் என்ன அவர் போட்டிருக்கிறது இன்னும் காஸ்ட்லியான பிராண்டட் ஜீன்ஸ் இப்போ ரீதா சொன்னதில் காதில் புகையே வந்துடுச்சு பாலுவுக்கு கண்ணாடியை கண்ணுக்கு போடணும் அது என்ன கிருக்குத்தனமா தலைக்கு பின்னாடி போட்டுக்கிறது அப்படின்னு சொன்னார் அது ஸ்டைல் அண்ட் சார் உங்களை மாதிரி பட்டி காட்டுக்கலாம் அதெல்லாம் புரியாது அப்படின்னு ரீதா சொல்ல எனக்கு புரியாதா சரி மற்றதையெல்லாம் விடுங்க அது என்ன முகமெல்லாம் கரு கருன்னு தாடி வச்சுக்கிட்டு கரடி மாதிரி இருக்காரு அவரை போய் பிரின்ஸ் ஜார்மிங்னு சொல்கிறீங்க எனக்கு இல்லை உங்களுக்கு தான் கண் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னான் பாலு புரு புருன்னு மூக்கில் புகை வராத குறையா பாலுவை பார்த்து அவர் கரடியா அவரோட ஆடர் அட்ராக்ஷனே அவரோட கியூட் தாடிதான் அதை பார்த்து என்ன சொல்லிட்டீங்க நீங்கள் ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு பொறாமை கூடாதுங்க நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அவர் ஹேண்ட்ஸம் தான் சார்மிங் தான் கோபமா பொறிஞ்சு ரீதா பாலா அதுக்கு அப்படியே தான் இருந்துட்டு போகட்டும் அதுக்காக இப்படியா சொல்லி விடுவீங்க கல்யாணம் பண்ணிக்குவீங்க போல மனசு பொறுக்காம கேட்டுட்டு அப்புறமா அவ பார்த்த பார்வையில தானா சாரையும் சொன்னான் பாலு ரீதா கொஞ்சம் கோபமாவே சார் சைட் அடிச்சதே இல்லையா ஏ உங்களுக்கு மட்டும்தான் ரசனை இருக்குமா எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னான் பாலா ஓர் ஆயிரம் நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது கூடாது தப்பு தான் ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் ஆனால் ஒன்றுங்க முன்ன நான் நிறைய சைட் இருந்தேன் ஆனால் உங்களை பார்த்த பிறகு நான் அதெல்லாம் விட்டுட்டேங்க இதான் நிஜம் திரும்பவும் சாரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு பாதி சாப்பாட்டில் இலை போனவனை பாலு சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினா ரீட்டா நீங்கள் சைட் அடிக்கிறது இல்லை சரி ஆனால் இப்போவும் உங்கள் நயன்தாரா படம்னா எஃப்டிஎஃப்எஸ் போய் ஜொல்லி விட்டுக்கிட்டு பார்க்குற ஆள் தானே நீங்கள் அப்போ நயன்தாராவை கட்டிக்கிற ஐடியா இருக்கோ அப்படின்னு கேட்டா ஐயோ அது வெறும் க்ரெஷுங்க அவங்கள பிடிக்கும் தான் அதுக்காக அவங்கள போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமாங்க அப்படின்னு அலறனான் பாலா அதே தான் நமக்கு எத்தனை பேரை வேணாலும் பிடிக்கலாம் ஆனால் காதல் ஒருத்தர் மேலே தான் வரும் தான் நிஜமாக கல்யாணம் பண்ணிக்கவும் நினைப்போம் அவன் கண்களை நேராக பார்த்து சொன்னா ரீட்டா ரீட்டாவோட பார்வையில் வீழ்ந்த பாலு அப்பாவியா அப்படின்னா என்னங்க சொல்ல வரீங்க எனக்கு புரிஞ்சும் புரியாமலும் இருக்குங்க அப்படின்னு சொல்ல தலையில் அடிச்சுக்கிட்டா ரீட்டா ஆனால் மட சாம்பிராணி இந்த கம்பெனியில் எத்தனை பேர் இருந்தாலும் உன்னை பார்த்தா எக்ஸ்ட்ராவாக ஸ்மைல் பண்ணுறேனே நீ ஒரு நாள் வரலைனாலும் கவலையோட உனக்கு கால் பண்ணி விசாரிக்கிறேனே இதே ஆஃபீஸில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் உனக்கு வெயிட் பண்ணி உன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்றேனே நீ மொக்கையே போட்டாலும் அந்த மொக்கைங்களுக்கு நடுவில் உன் மனசை சொல்லிட மாட்டியான்ற நப்பாசையில் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்குறேனே பட்டிக்காட்டுத்தனமான உன் ட்ரெஸ்ஸிங்கையும் ரசித்து பார்க்குறேனே இவ்வளவுக்கு அப்புறமும் கூட என்னை புரிஞ்சுக்க முடியாத மங்குனி அமைச்சராக இருக்கியே உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணி எப்படி நான் குப்பை கொட்ட போகிறேனோ அப்படின்னு புலம்பினா ரீட்டா பாலு தயக்கத்தோட அப்போ இப்போ வந்து பிரின்ஸ் ஜார்மி அப்படின்னு கேட்டான் அவன் சொல்லி முடிக்கிறதுக்கெல்லாம் டம்ளரில் இருந்த தண்ணியை எடுத்து அவன் மேலே ஊற்றிட்டா ரீட்டா அவங்க ஒரு ஓரமாக உட்கார்ந்துருந்ததால் யாரும் அவங்கள கவனிக்கலை லூஸ் லூஸு லவ்வ ஓப்பனாக சொல்லி என் கூட சேர துப்பில்லை ஆனால் யார் யார் கூடயோ என்னை ஜோடி போட்டு பேசுகிறத பாரு நல்லா கேட்டுக்கோ அவர் பிரின்ஸ் சார்மிங் தான் ஆனால் நான் அவரோட பிரின்சஸ் கிடையாது நான் இதோ எனக்கு எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்க இந்த பட்டிக்காட்டோட ஆளு உனக்கு நயன்தாரா மாதிரி தான் எனக்கும் அந்த ஹேண்ட்ஸம் கை இப்போவும் உன் மரமண்டைக்கு ஒன்றும் உரைக்கிலைனா போட அப்படின்னு அவனை பார்வையாலேயே எரிச்சா ரீட்டா லேட் பிக்கப் ஆனாலும் எப்படியோ ரீட்டாவோட மனசை வெற்றிகரமாக புரிஞ்சுக்கிட்ட பாலுவும் குஷியோட ப்ராப்பராக அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவளை சமாதானப்படுத்தினான் அப்புறம் மெல்ல அவக்கிட்ட ஒரு ரகசியம் பேசினான் பாலு ரீட்டா நான் ஒரு உண்மையை சொல்லட்டா வந்த ஒரு உண்மையிலே ரொம்ப தான் அதனால தான் நீ அவர்கிட்ட பேசினதும் கொஞ்சம் பொறாமையில் பொங்கிட்டேன் சாரி அப்படின்னு சொன்னேன் ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்கள ஒன்னா சேர்த்து வச்ச அந்த பிரின்ஸ் சார்மிங்கை தான் அதே கேண்டீனில் வேறு ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்ம பிரீத்தியும் பூஜாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹே பிரீத்தி நம்ம லஞ்சுக்கு கிளம்பி வரும்போது நம்மளை ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனாரே அவரை பார்த்தியா யார் க்ராஸ் பண்ணது நான் கவனிக்கலையே பூஜா பூஜா கேட்ட கேள்விக்கு பிரீத்தி பதில் சொல்றா பூஜா பதிலுக்கு அதானே நீ தான் உன் ஆளை பார்க்க முடியலேன்னு வயலின் வாசிச்சிட்டு இருக்கியே எப்படி அவரை பார்த்துருப்ப எனக்கும் அவர் யாருன்னு தெரியல ஆனா ஆள் பார்க்க செம மாட்டா ஹேண்ட்ஸமாக இருந்தாண்டி அப்படின்னு சொல்றா இப்படி யாருன்னே தெரியாதவரை பார்த்து சொல்லி விடுறதுக்கு என்கிட்ட நீ உதவி வாங்க போறடி அப்படின்னு பிரீத்தி சொல்ல ஆடி போடி உண்மையிலே அவர் உன் நாளை விட சூப்பராக இருந்தாரடி அப்படின்னு பூஜா சொல்கிறா பிரீத்தி அவளை முறைக்க பூஜா அதை கண்டுக்கிட்டா தானே உன் ஆள் அளவுக்கு அவருக்கு கலர் இல்லைனாலும் மனுஷரும் நல்லா நிறமாக கலையாக இருந்தாரடி உன் ஆள் போர் க்ளீன் ஷேவ்னா நம்ம ஆள் இன்ட்ரெஸ்டிங் த்ரிம்ம தாடியோட ஷோக்காக இருந்தார் உன் நாள் நெடு நெடுன்னு பனை மரமாக வளர்ந்துருக்க இவரோ அலவா சராசரி பொண்ணுங்களுக்கு மேட்ச் ஆகிற உயரத்தில் அம்சமாக இருந்தார் உன் நாலு சீரியஸ் சிகாமணி இவரே ஸ்மைல் மன்னன் உன் நாலு நடையில் வேகம்தான் இருக்கும் ஆனால் இவரோட நடையிலையோ ஒரு நிதானமும் அதை விட ஒரு ஸ்டைலும் இருக்கும் ஆனாலும் ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு ஆஹ இல்லை இல்லை ரெண்டு ஒற்றுமை இருக்குது பூஜா சொல்லு என்னன்ற மாதிரி பார்த்தா பிரீத்தி பூஜா தொடர்ந்து பதில் சொன்னா ரெண்டு பேர் கண்ணையும் தெரியற கண்ணியம்தான் முதல் ஒற்றுமை அந்த ஹேண்ட்ஸம் ஆலைக்கு எதிரில் அவரையே சொல்லிவிட்டபடி நம்ம ஆபீஸ் பொண்ணுங்க போக அவரோ ஒரு பொண்ணு கூட பார்க்கல தெரியுமா அவர் பாட்டுக்கு அவர் வழியை பார்த்துட்டு வழியாமல் போனாரு ரெண்டாவது ஒற்றுமா வந்தவருக்கும் உன் ஆளை போலவே அந்த சக்தியை தான் பிடிக்கும் போல அவளை பார்க்கத்தான் போய்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னவளை மறைச்சி பார்த்தா பிரீத்தி எம்டி சார் சக்தியை தான் இன்சார்ஜாக போட்டிருக்காரு அப்போ அவங்களை பார்க்க பார்க்கத்தானே போவாங்க சும்மா உளராம சாப்பிடு அப்படின்னு பிரீத்தி சொன்னா இப்படி ஆஃபீஸ்க்கு வந்த முதல் நாளை எல்லாரையும் கலக்கின அந்த மிஸ்டர் ஹான்சம் சக்தி கேபின்க்கு வெளியே அவன் நேம் பிளேட்டில் இருந்த அவளோட பிற்பகுதி பெயரை தொட்டு தேவி இப்படி மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தான் இந்த ஜிலேபியின் ருசி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் ஜிலேபியின் அனைத்து பகுதிகளையும் ருசி பார்க்க இணைந்திருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் கவிதைகள் கேட்க ஏபி டெய்ல் டைம் யூடியூப் சேனலுக்கும் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதல் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்